Hi, welcome to Nirmala Simple Recipes. Now, I will show you how to make a chutney and gravy. நண்டு வாங்கிட்டு வந்திருக்கங்க நண்டு வாங்கிட்டு வந்து இப்ப க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு நண்டு ஒரே மணலா இருக்கு சோ வாஷ் பண்ணி எடுத்துப்போம் வாஷ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணலாம் நண்டு வந்து இப்படி தான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து காலை வந்து ரெண்டா உடைச்சு போடுறேன் இப்ப க்ளீன் பண்ணிட்டு அரிசி எடுத்துக்கேன் இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வெச்சிரலாம் கடாயில ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கிரேவி இன்றதால எண்ணெய் கொஞ்சம் கூடுதல சேர்த்துக்கலாம் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போட்டுர்க்கேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிருந்ததும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்ததும் பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் நான் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் தொக்குக்கு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க வதங்கி வந்து இஞ்சி பூண்டு கொரகொரப்பா தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேங்க ஒரு தக்காளி பழம் சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க தொக்கு பாத்தீங்கன்னா நல்லா வதக்கணும் நல்லா வதக்கினா அந்த கிரேவியே கிடைக்கும் நல்லா வதக்கிட்டேன் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி chili powder சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க நண்டையும் சேர்த்துடலாம் நண்டையும் சேர்த்துட்டேன் இப்போ நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா mix பண்ணிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டேன் இப்போ நல்லா ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 15 मिनिट्स வந்து பாயில் ஆவணுங்க இத ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி தரந்து கலரி கொடுத்துப்போம் அப்படியே விட்டுடோம்னா அப்புறம் அடி பிடிச்சிரும் அதனால நம்ம வந்து கலரி கொடுத்துக்கலாம் அதுக்குள்ள பக்கத்துல நம்ம ஒரு pan வச்சு மசாலா வறுத்துக்கலாங்க 1/4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/4 இன்ச் பட்டை 2-3 கிராம்பு போட்டுப்போம் தனியா வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் தனியா சேர்த்துக்கிறேன் சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா வாசம் வந்துடுச்சு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு 6-7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஆற வச்சு ஜார்ல சேர்த்துடலாங்க ஜார்ல சேர்த்து நல்லா பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடுறேன்
இப்போ ஒரு 7 minutes cook ஆயிடுச்சு நண்டு half cookல இருக்கு இப்போ நம்ம அந்த அரைச்சு வச்ச பேஸ்டையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுடலாம் ஒரு 5 minutes இருக்குதுங்க wow சூப்பரான டேஸ்டியான எம்மியான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் கொத்தமல்லி தழையும் தூவி சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க கமகமன சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கிரேவி ஒரு பவுல்ல எடுத்து வச்சிரலாம் சூப்பரான டேஸ்டியான செட்டிநாடு ஸ்டைல்ல நம்ம நண்டு கிரேவி பாத்தீங்க நான் செஞ்ச மாதிரி தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா ருசியா இருக்கும் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் Thank you. Next, அடுத்த ஹெல்த்தியான ரெசிபிஸோட நம்ம மீட் பண்ணுவோம் பாய்